எழுத்துலகில் மார்க்கண்டேய கவிஞர் என அனைவராலும் புகழப்பட்டவர். தன்னுடைய பாடல் வரிகளால் கவிஞர்களை மட்டுமல்லாமல் பாமர மக்களையும் தலையசைக்க வைத்தவர். திரைப்பட துறையில் அதிக பாடல்களை எழுதிய பாடலாசிரியர். கிட்டத்தட்ட 15,000 பாடல்களை எழுதி 50 ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில் கோலோச்சியவர் கவிஞர் வாலி அவர்கள். அவர் பிறந்த தினமான இன்று அவரை பற்றிய தொகுப்பை வழங்குவதில் ஜெம் டிவி பெருமை கொள்கிறது. கவிஞர் வாலி 1931 அக்டோபர் 29 பிறந்தார். திருச்சிராப்பள்ளி சீனிவாசன் ரங்கராஜன் என்பதுதான் இவரது இயற்பெயர். ஐயங்கார் பிராமண குடும்பத்தில் பிறந்த வாலியின் பெற்றோர் ஸ்ரீனிவாசன் ஐயங்கார், பொன்னம்மாள் ஐயங்கார் ஆவர். விளையாட வேண்டிய பருவத்தில் இலக்கிய கூட்டங்களுக்கும் இசை விழாக்களுக்கும் செல்லும் பழக்கம் வாலி என்ற ரங்கராஜருக்கு இருந்தது. மேலும் அவருக்கு ஓவியம் வரைவதில் அதீத ஆர்வம். ஓவியர் மாலி போல இவர் பெயரெடுக்க வேண்டும் என்று அவரது பள்ளி நண்பர் பாபு இவருக்கு வாலி என்ற பெயரை சூட்டினார். ஸ்ரீரங்கத்தில் ஒருமுறை தமிழ் எழுத்தாளர் மாநாடு நடைபெற்றது. திரு வள்ளிக்கண்ணன் தலைமையில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் அத்தனை எழுத்தாளர்களின் பேச்சையும் அருகிலிருந்து கேட்கும் வாய்ப்பு வாலிக்கு கிடைத்தது. தமிழ் மீது ஆர்வம் வளர இந்த மாநாடு வாலிக்கு மேடை அமைத்துக் கொடுத்தது. மேலும் தன் நண்பர்களின் துணையுடன் நேதாஜி என்னும் கையெழுத்து பத்திரிகையை துவக்கினார். அதன் முதல் பிரதியை வெளியிட்டவர் எழுத்தாளர் கல்கி. அன்று திருச்சி வானொலி நிலைய அதிகாரி பார்த்தசாரதி அவர்களும் வந்திருந்ததால் வானொலிக்கு கதைகளும் நாடகங்களும் எழுதி கொடுக்கும் வாய்ப்பு வாலிக்கு கிடைத்தது. அவர் எழுத தொடங்கிய பல நாட்களுக்கு பிறகுதான் தமிழ் இலக்கணத்தையே தான் இனம் கண்டு கொண்டதாக வாலி குறிப்பிடுகிறார். வாசித்து தமிழ் கற்றோர் வரிசையிலே யானில்லை, யோசித்து கவி புனையும் யோகிதை தானில்லை, நேசித்தேன் நெஞ்சார பூசித்தேன் நீ நடியில் யாசித்தேன் அடடாவோ யானும் ஓர் கவியானே என்று வாலி தன் தமிழ் புலமையை இப்படி விவரிக்கிறார். 1958 சென்னைக்கு வாலி குடிபுகுந்த வருடம் திருவள்ளிக்கேணியில் நண்பர் ஒருவரின் அறையில் திடீர் விருந்தாளி ஆனார். திருவள்ளிக்கேணிதான் தனது பாட்டு பயணத்திற்கு இந்த ராஜகவிஞர் தன் சிறகுகளை விரிக்க தொடங்கிய இடம். பல அலைக்கழிப்புகள், அவமானங்கள், காத்திருப்புகள் என தொடங்கியது வாலியின் திரைப்பட வாழ்க்கை. சென்னை தியாகராய நகர் கிளப் ஹவுஸில் வாலிக்கு பல நண்பர்கள் கிடைத்தனர். அவர்களில் முக்கியமானவர் நடிகர் நாகேஷ். நாகேஷ் வாலியின் முன்னேற்றத்தில் ஒரு முக்கிய பாதை. நல்லவன் வாழ்வான் என்ற படத்தில் சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் என்பதுதான் வாலியின் முதல் பாடல். பாடலின் சரணத்தில் வரும் சில வரிகளை பேரறிஞர் அண்ணா அடிக்கோடிட்டு அவை கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருந்தார். அண்ணாவின் பாராட்டு வாலிக்கு ஆனந்தத்தை அள்ளி தந்தது. இந்த பாராட்டுதான் வாலியின் பல வெற்றிகளுக்கு நீரூற்றாக அமைந்தது. சாரதா ஸ்டூடியோவில் இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடலை கேட்பதற்காக கம்போசிங் அறைக்கு வருகிறார். அப்போதுதான் வாலிக்கு எம்ஜிஆரின் அறிமுகம் கிடைத்தது. இந்த அறிமுகம்தான் பின்னர் எம்ஜிஆரின் பாடல்கள் மூலமாக வாலியை இந்த ஊருக்கு அறிமுகப்படுத்தியது. தனக்கு வாழ்வளித்த எம்ஜிஆருக்கு வாலி ஒரு திரைப்பட பாடல் வாயிலாக இப்படி நன்றி செலுத்தினார். என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன். ஒரு குற்றமில்லாத மனிதன், அவன் கோயில் இல்லாத இறைவன். பின்னர் பிரபல தயாரிப்பாளரும் இயக்குநருமான முக்தா சீனிவாசனின் அறிமுகம் வாலிக்கு கிடைத்தது. வாலியின் வெற்றி படிக்கட்டில் எத்தனையோ பேர், அதில் முதற்படியாய் இருந்தவர் முக்தா சீனிவாசன். திரைப்பட கவிஞருக்கெல்லாம் பிதாமகனாய் திகழ்ந்த உடுமலை நாராயண கவியோடு உடனிருந்து குட்டை கவி என பெயரிடப்பட்ட திரு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வாலியின் வளர்ச்சிக்கு ஏணியாயிருந்தார். 1963 கற்பகம் திரைப்படத்தில் வாலியின் வைர வரிகளில் தமிழின் தாகமும் காதலின் மோகமும் முதலிரவின் எதிர்பார்ப்பும் கைகோர்த்து களிநடனம் புரிந்தன. அத்திரைப்படத்தில் ஒலித்த மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா, மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா, முன்னுயிராய் நான் இருக்க
ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு. அத்தை மடி மெத்தையடி போன்ற பாடல்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் இடையே கைத்தட்டல்களை பெற்று தந்தது. அத்தை மடி மெத்தையடி பாடி விளையாடமா, ஆடும் வரை ஆடிவிட்டு அல்ல விழி மூடம்மா. இதில் வரும் பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பாடலில் ஒரு சரணத்தில் மனசுக்குள்ள தேரோட்ட மைவழியில் படம் பிடிச்சான். இந்த சரணத்தில் வாலியின் வரிகளில் தான் சரணடைந்ததாக கவியரசு கண்ணதாசன் கவிஞர் வாலிக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் அவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது. ஒரு பாடல் கம்போசிங் போது மெல்லிசை மன்னர் MSV அவர்கள் தான் அசருவது போல ஒரு பல்லவியை சொன்னால் தன் கையில் இருக்கும் மோதிரம் கைகடிகாரம் ஆகியவற்றை உடனே கழட்டி தருவதாக வாலிக்கு கட்டளையிட வாலி சொன்ன பல்லவிதான் இது. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண் என்னவானால். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்னவானால். அதனை தொடர்ந்து பல திரைப்படங்களில் பக்தி, நட்பு, காதல், தத்துவம் என அனைத்து வித பரிமாணங்களிலும் பாடல்களை எழுதி எல்லா தலைமுறையினருக்கும் ஏற்ற பாடலாசிரியராக புகழ்பெற்றார். கடமை பற்றி இவர் எழுதிய மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் 1967 திமுகவின் தேர்தல் வெற்றிக்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு. அவற்றில் எங்க வீட்டு பிள்ளை படத்தில் இடம்பெற்ற வாலி இயற்றிய நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்ற பாடல் ஒரு காரணம் என்பதை 60களின் மத்தியில் இருந்தவர்கள் நன்கு அறிவர். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் ஓராறு முகமும் ஈராறு கரமும், ராமநாமம் ஒரு வேதமே போன்ற பக்தி பாடல்களும் நட்பை பற்றி வெளிப்படுத்தும் முஸ்தபா முஸ்தபா, காட்டுக்குயிலை மனசுக்குள்ள போன்ற பாடல்களும் தாயில்லாமல் நான் இல்லை, அம்மா அம்மா எந்த ஆறுயிரே, நானாக நான் இல்லை தாயே, சின்ன தாயவள் தந்த ராசாவே, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், காலையில் தினமும் கண்விழித்தாள் என அம்மாவை பற்றி இவர் எழுதிய அனைத்து பாடல்களும் கேட்பவர் மனதில் ஒரு விதமான உன்னதமான உணர்வை ஏற்படுத்தும் அற்புத பாடல்களாக அமைந்தன. சொற்கோர்வை, சந்தம், கருத்து என அனைத்துமே அவரின் கற்பனையில் சொற்களாய் கவிதை வடிவில் உதிர்ந்தன. எத்தனை எத்தனை பாடல்கள், அதில் எத்தனை எத்தனை ராகங்கள் என இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இது மட்டுமல்ல, பூங்கொடிதான் பூத்ததம்மா, மலையோரம் வீசும் காற்று, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, நிலாவே வா செல்லாதே வா, முன்பே வா என் அன்பே வா, என்ன விலை அழகே போன்ற பாடல்களில் தொடங்கி சின்ன ராசாவே சிட்டரும்பு என்ன கடிக்குது போன்ற வித்தியாசமான பாடல்களையும் எழுதி இன்றைய சமூகத்தினருக்கும் ஏற்ற பாடலாசிரியராக முத்திரை பதித்தார். இவர் எழுதிய பாடலில் அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்ற வரிகளை திருச்சியில் உள்ள ஐயப்பன் கோயிலில் செதுக்கியிருக்கிறார்கள். மேலும் இவர் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். அவர் நடித்த திரைப்படங்களுள் சத்யா, ஹேராம், பார்த்தாலே பரவசம், பொய்க்கால் குதிரை ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. முன்னாள் முதல்வர் MGRக்காக 63 திரைப்படங்களிலும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக 70 திரைப்படங்களிலும் இவர் பாடல்களை எழுதியிருக்கிறார். பல ஆயிரம் பாடல்கள் எழுதிய வாலி இலக்கிய உலகிலும் இசை உலகிலும் ஈடு இணையற்று கம்பீரமாய் உயர்ந்து நிற்கிறார். 1973 இந்திய நாடு என் வீடு என்ற பாரத விலாஸ் பாடலுக்காக தேசிய விருது வழங்கப்பட்டது. இதனை வாலி ஏற்கவில்லை. 2007 வாலிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் அன்று MGR சிவாஜி தொடங்கி பிறகு கமல் ரஜினிக்கு எழுதி அதன் பிறகு விஜய் அஜித்துக்கு எழுதி இன்று தனுஷ் சிம்பு என 4 தலைமுறையையும் கடந்து பாடல்களை எழுதி உண்மை நாயகனாக விளங்கும் வாலி மூச்சு திணறல் மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக 2013 July 18 உரைத்தார். கண்ணதாசன் இறந்த பொழுது அவருக்காக வாலி எழுதிய கண்ணீர் துளிகள் இவை. எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் யமனும் ஒருவன்.
ஒரு அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டுவிட்டான். இந்த வரிகளை கண்ணதாசனுக்காக வாலி சமர்ப்பித்தார். அவருக்காக அவரது இந்த வரிகளை அவருக்கே ஜெம் டிவி சமர்ப்பிக்கிறது.